நம்மள நிறைய பேர் மறந்தே போன ஒரு விஷயத்தை பத்தி இந்த வாரம் பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் எங்க இருந்து வந்தது, எப்படி முதலில் பரவியது, இதை பத்தின விவாதம் தாங்க. ஃப்ரோசன் ஃபுட் இல்லைன்னா வனவிலங்கு வர்த்தக நெட்வொர்க் மூலமா குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்து சீனாக்குள்ள அந்த வைரஸ் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு புலனாய்வு வந்து சீனா நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து இரண்டாம் கட்ட புலனாய்வு கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் புலனாய்வுல ஒரு புலனாய்வுல ஒரு ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சேர்ந்து. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு இந்த உஹான் சிட்டியில் இருக்கிற லேப்ல இருந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஒவ்வொருகள் மூலமாக மனிதனுக்கு பரவியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எதுவுமே கான்க்ரீட்டாக சொல்லலை, பரவியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்துறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த வைரஸுடைய ஆரிஜின், அதாவது தொடக்க புள்ளியை கண்டுபிடிக்கிறதும். திரும்பவும் இது போல ஒரு விபத்தோ பேரழிவோ ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த தொடக்க புள்ளியை கண்டுபிடிக்கிறது மூலமா நமக்கு தெரிய வரும். இது வந்து மருத்துவத்துறைக்கும் மனிதர்களுக்கும் ரொம்பவே தேவையான ஒரு விஷயமா இருக்கும். இதற்கிடையில வேற ஒரு அரசியலும் நடந்துட்டு இருக்குங்க. 27 மே மாதம் 2021 வருடம் அமெரிக்காவில் இருக்கிற சீன தூதரகம் வந்து இந்த COVID-19 ஆரிஜின் கண்டுபிடிக்கிறதுல அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் வந்து இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய இந்த அறிக்கைக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அது என்ன ஆர்டர் அப்படின்னா, சீனாவுடைய உஹான் சிட்டியில் இருக்கிற லேப்ல நடந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அந்த வைரஸ் லீக் ஆயிருக்கும் அப்படின்றத பத்தி ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அதோட சீனாவுக்கு ஒரு ரிக்வஸ்டும் கொடுத்துருக்காரு. அந்த ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த லேப்ல ஆய்வு மேற்கொள்வதற்காக, அதாவது இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக எங்களுக்கு மோர் அக்சஸ், கூடுதல் உரிமைகள் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிக்வஸ்டும் கேட்டிருக்காரு. இதுக்கு பதிலாக சீனாவுடைய த குளோபல் டைம்ஸ் டேப்லைட் அப்படின்ற ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்கா சொல்கிற மாதிரி லேப்ல இருந்து தான் லீக் ஆகிடுச்சு, அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற லேப்லேயும் புலனாய்வு பண்ண எங்களை அனுமதிக்கணும், இன்வெஸ்டிகேஷன் டீம் அனுமதிக்கணும், அதுக்கு எங்களுக்கும் உரிமைகள் தரப்பட வேண்டும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முக்கியமாக ஃபோர்ட் டெட்ரிக் அப்படின்ற ஒரு லேப்லேயும் எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.